A very good morning students. Today now we are going to see about 6th standard Hindi subject. Lesson 6 Do Mitra. Do Mitra na do that means two. Mitra that means friend. Okay va? So rend friend pathiyana idu story or kahani. Okay. So in the story le enna solranga abingiradha paapom. Okay. Let's see. சுந்தர் நகர் சுந்தர் நகருங்கிற ஒரு காவ் சுந்தர் நகருங்கிறது அந்த கிராமத்தோட ஒரு ஏரியா பேர் ஒரு இடத்தோட பேர் ஓகே ஸோ சுந்தர் நகர் காவ்னா வில்லேஜ் ஓகே காவ் மீன் தோ மித்திர ரகத்தேத்தே ரெண்டு நண்பர்கள் வந்து வாழ்கிறாங்க ஓகே ஸோ சுந்தர் நகர் காவ் மீன் தோ மித்திர ரகத்தேத்தே அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமு அவுர் கோபா ஸோ ராமுங்கிறது ஒரு ஒருத்தவரோட பேர் கோபாங்கிறது இன்னொருத்தவரோட பேர் ஓகே ஸோ சுந்தர் நகர் கவர்மெண்ட் தோமித்திர ரகத்தேத்தே ராமு அவுர் கோபா அவங்க பேர் ஸோ ராமு அந்தாத்தா அந்தா தட் மீன்ஸ் பிளைண்டு ஸோ ராமுங்கிறவர் எப்படி அவர் வந்து ஒரு பிளைண்டு கண்ணு தெரியாதவர் ஓகே ராமு அந்தாத்தா பஹ் அப்பனி ஆங்கோன்சே தேக் நகி சகத்தாத்தா அவர் அவரோட கண்கள் ஆங்கோன்னா தட் மீன்ஸ் கண்கள் ஓகே ஐ ஓகே ஸோ அவரோட கண் என்ன பண்ண முடியாது கண்ணால் எதையும் பார்க்க முடியாது எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது ஸோ ஆங்கோன்சே தேக் நகி சகத்தாத்தா கோபா அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் வந்து லங்கடா லங்கடாத்தா தட் மீன்ஸ் லேம் லங்கடாத்தானா லேம் அது அதாவது நடக்க முடியாது சொல்லுவாங்களா நுண்டி சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதான் லேம் அதான் லங்கடா சொல்லுவாங்க ஹிந்தியில் கோபா எப்படி இருப்பார் அவரால் ஒரு ஊனமுற்றவர் நடக்க முடியாது ஓகே சோதா ஜோ டாங் டாங்கோ சே சல் நகி சகத்தா தா டாங்கோ தட் மீன்ஸ் இரண்டு கால்களும் அந்த ஒரு மாதிரி நடக்க முடியாதனால அவரால் என்ன பண்ண முடியாது அந்த ரெண்டு காலங்களும் அவருக்கு எந்த யூஸ் இல்லாமல் இருந்துச்சு ஸோ டாங்கோசே சல் சல்னா நடக்கிறது சல் நகி சகத்தாத்தா ஸோ ராமுக்கு கண்ணு தெரியாது எந்த ஒரு பொருளையும் பார்க்க முடியாது கோபாவுக்கு கால் நுண்டி ஸோ அதனால் நடந்து எங்கேயும் போக முடியாது ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்டு வந்து அந்த கிராமத்தில் இது சுந்தர் நகர் கிராமத்தில் வாழ்ந்தாங்க ஒன்று ராமு அவுர் கோபா சிதி டயக்ராம் ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேர் ஒரு ராமு இசிய பிளைண்ட் கோபா இசிய டாங்கடா ஏக்பார் தேஜ் வர்ஷா ஹூயி ஏக்பார்னா ஒரு முறை தேஜ்னா ஃபாஸ்ட் ரொம்ப பலத்த ஃபாஸ்ட்டாக வர்ஷானா ரெயின் ஓகேவா ஸோ ரொம்ப பலத்த மழை பெய்தது ஸோ ஏக்பார் தேஜ் வர்ஷா ஹூயி கவர்மெண்ட் பானி ஃபர்னே லகா ஸோ அந்த கிராமம் முழுவதும் என்ன வச்சு தண்ணீரால் நிரப்பப்பட்டது தண்ணீரால் ஃபுல்லாக மழை ரொம்ப பிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்னாகும் அந்த கிராமம் எல்லா இடத்துலையுமே நார்மலாக தண்ணி தேங்கும் ஸோ அது மாதிரி அங்கே அந்த கிராமத்தில் மழை பெஞ்சனால அந்த கிராமமே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு வர்ஷா ருக்னே கா நாம்கி நகி லேத்தி தீ ஸோ வர்ஷானா அந்த மழை வந்து ரூக்னேக்கா நாம்கி நகி லேத்தி நிற்கிற மாதிரியே தெரியல இன்னும் அதிகமாக தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ லோகோன் கே கர் பானி மேன் டூப்னே லகா ஸோ அந்த லோகோன்னா அந்த கிராமத்தில் உள்ள எல்லா இடமும் எல்லா பகுதியும் என்னாச்சு அந்த பகுதியில் உள்ள வீடுகள்லாம் கர்னா ஹவுஸு வீடெல்லாம் என்னாச்சு பானி மீன் டூப்னே லகா டூப்னா அப்படின்னா டூ சிங்க் அதாவது மூழ்கிடுச்சு ஓகே ஸோ அந்த கிராமத்தில் உள்ள வீடு குடிசை வீடு எல்லாமே என்ன ஆயிடுச்சு அந்த தண்ணியால் மூழ்கிடுச்சு அப்படிங்கிறாங்க ஓகே ஸோ லோக அப்பனா சாமானா தட் மீன்ஸ் திங்ஸ் தான் ஓகே ஸோ அந்த லோகில் அந்த கிராமத்தில் உள்ள திங்ஸ் எல்லாம் உட்டாக்கர் கர் சோட்கர் ஜானே லகே ஸோ வீட்டில் உள்ள முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க வெளியில் கிளம்புறாங்க எல்லோரும் ஏன்னா மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு அந்த வீடெல்லாம் என்ன ஆயிடுச்சு தண்ணியில் டூப்னா மூழ்கிடுச்சு ஓகே ஸோ அதனால் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ராமு அவுர் கோபா பி கிசி ஐசே ஸ்தான்பர் ஜானா சாகத்தேத்தே ஸோ ராமுக்கும் கோபாவுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல தண்ணி இல்லாத இடத்துக்கு தான் போகணும்னு ஆசை ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது ஒரு ஆளால் கண்ணு தெரியாது ஒரு ஆளால் நடக்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ண முடியல எங்கேயும் போக முடியல ராமு அவர் கோபாபி கிசி ஐசே ஸ்தான்பர் ஜானா சாகத்தேத்தே ஜஹாங் பானின ஃபரா ஹோ ஸோ தண்ணி ஃபுல்லாக இருக்குது அவங்களால எங்கேயும் போக முடியல ஃபர் ஜாயே கைசே என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஓகே ஸோ அந்தேக்கோ கூச் திகாயி நகி தேத்தா அவுர் லங்கடா சல் நகி சகத்தா சகத்தாத்தா
ஸோ அந்தேக்கு குச் திகாயினா ஒரு ஆள் என்ன பண்ண முடியல பார்க்க முடியல எதையுமே பார்க்க முடியாது பிளைண்ட் அவர் அதனால் எதையுமே பார்க்க முடியல நகி தேத்தா அவுள் லங்கடா சல் அவரை ஒன்னொருத்தவரால் நடக்க முடியல ஓகே ஸோ இந்த காரணத்தினால அவங்களால ஒரு தண்ணி இல்லாத பிளேஸுக்கு என்ன பண்ண முடியல போக முடியல ஸோ ராமு கோபா கே பாஸ் ஆயா அவுர் போலா ஸோ இங்கே என்ன செய்யணும்னா ராமு கோபாக்கே பாஸ் ஆயா அவுர் போலா ஸோ ராமுக்கு கோபாக்கு பக்கத்தில் நடந்துட்டு ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க யாருன்னா பாயி லகத்தாகை சாரோன் ஓர் பானிஹி பானிஃபர் லகாகை ஸோ ஒரு நாலு பேர் என்ன பேசுகிறாங்கன்னா தம்பி இங்கே என்ன தண்ணி குறைஞ்ச பாடாகவே நமக்கு தெரியலை தண்ணி இன்னும் அதிகமாக தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால அதிகமாக தான் ஆகுது அப்படின்னு சொல்லி ராமு கோபாவுக்கு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ஹா மித்திர தும்டி ககத்தேகை ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கயி தினூன் சே தேஜ் வஷாக்கே காரன் ஸோ எதனால் இந்த மழை பெஞ்சிச்சு இந்த தினம் இந்த தினத்தில் தேஜ் தேஜ்னா ஃபாஸ்ட்டாக வர்ஷானா மழை ஓகே அந்த காரணத்தினால கவர்மெண்ட் பானிஃபர் கயாகை ஸோ கிராமத்தில் ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடுச்சு டூப்னே கே டர்சே அப்பனே கர் சோட் சோட்கர் ஜா ரகேத்தே ஸோ அதனால் டூப்னேனா என்னாச்சு சிங்க்கு அந்த கிராமம் தண்ணியில் மூழ்கிடுச்சு அந்த கிராமத்தில் உள்ள வீடும் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிடுச்சு ஸோ அந்த பயத்தின் காரணமாக வீட்டில் உள்ள சோட் சோட்டுக்கள் எல்லா திங்ஸையும் என்ன பண்ணிட்டாங்க எடுத்துகிட்டு வெளில கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தபி ராமுக்கு ஏக் உப்பாய் சூஜா ஸோ இதெல்லாம் கேட்ட பிறகு ராமுக்கு ஒரு உப்பாயினா ஒரு வழி வந்து ஒரு ஐடியா வந்துச்சும்பாங்களா அந்த மாதிரி ஸோ ராமுக்கோ ஏக் உப்பாய் சூஜா வகு போலா ஸோ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மைன் தேக் நகி சகத்தா என்னால் யாரால ராமுவால் பார்க்க முடியாது ஏன்னா ராமு ஒரு பிளைண்டு ஓகேவா ஸோ என்னால் மைன் தேக் நகி சகத்தா பர்சல் தோ சகத்தாகும் என்னால் பார்க்க முடியாது அதனால் ஆனால் நடக்க முடியும் என்னால் நான் ராமு எப்படி ஒரு பிளைண்டு அவனால் பார்க்க தான் முடியாது ஆனால் அவனுக்கு கால் நல்லா இருக்கு அதனால் நடக்க முடியும் பல் சல் தோ சகத்தாகும் தும் சல் நகி சகத்தே கோபாவால் என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது பல் தேக் தோ சகத்தே ஹோ ஆனால் அவனால் பார்க்க முடியும் நல்லா பார்க்க முடியும் ஸோ ஒருத்தவனால் பார்க்க முடியாது ஆனால் நல்லா நடக்க முடியும் இன்னொருத்தவங்களால் என்னது நடக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு கண் நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ராமுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னா டீ ககத்தே ஹோ மித்திர ஆ சரிதான் நண்பா என்ன இப்போ சொல்கிறான்னா ஃபரிசே கியா கோகோ என்னை பற்றி தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி கோபா கேட்குறான் கோபா போலா கோபா சொல்கிறான் அதுக்கு மித்திரா தும் மேரே கந்தே ஏன் கோபா அப்படி சொல்கிறேன் என்னால் சுத்தமாக நடக்க முடியாது ஆனால் பார்க்க தான் முடியும் என்னை எப்படி நான் எப்படி உனக்கு வழி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கோபா வந்து ராமுட்ட கேட்குறான் ஓகேவா ஸோ அதுக்கு மித்திரா நண்பா தும் மேரே கந்தே பர் பைட் ஜாவோ கந்தே அப்படின்னா ஷோல்டர் ஓகே மித்திரா நீ என்னோட தோல் மீது ஏறி அமர்ந்துக்கோ ஜாவோ அவுர் முஜே ராஸ்தே பத்தாத்தே ஜாவோ அதுக்கப்புறம் என் தோள்பட்டையில் ஏறி என் ராமுவோட தோள்பட்டையில் ஸோ ராமுவோட தோள்பட்டையில் கோபாவை ஏறி உட்கார சொல்லணும் ஏறி உட்காந்து நீ வழி ராஸ்தேனா வே ஓகே ஒரு வழி பத்தாத்தே ஜாவோ நீ வழி காட்டு அப்படிங்கிற அம்மாயின் தும்காரே பத்தாயே ராஸ்தே பர் சல்தா ஜாவுங்க நீ சொல்கிற வழியில் அப்படி நான் நடந்து போகிறேன் அவுர் இஸ் தரஹம் தோனோன் யஹாங் டூப்னேசே பச் ஜாயேங்கா ஸோ இது மாதிரி ரெண்டு பேரும் ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணி அந்த கிராமமே தண்ணியால் மூழ்கிடுச்சு ஸோ கொஞ்சம் தூரம் தண்ணிக்குள்ளே போய் தான் வெளில போக முடியுமா ஸோ இவன் வந்து நல்லா நடந்தான் ஆனால் அவன் சொல்கிற வழியை கேட்டுட்டு அப்படி நடந்து கொஞ்சம் தூரம் தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளில டூப்னேனா மூழ்கி அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்களாம் ராமு போலா ராமு இப்போ சொல்கிறான் கோபா ஸோ ராமு கோபாவும் எப்படி தண்ணியில் மூழ்கி வெளியில் வந்து உயிர் பிழைக்கிறாங்க ஓகே ஸோ கோபா ராமுக்கே கந்தே ஃபார் அவரோட ஷோல்டரில் ராமோட ஷோல்டரில் கோபா உட்காந்துருக்காரு பைட்டே கயா அவர் உசே ராஸ்தே பத்தாத்தே கயா ஸோ உட்காந்துட்டு வழி சொன்னதுனால ராமு சல்தாகை ராமுவால் என்ன பண்ண முடிஞ்சு அந்த அந்த பா அந்த தண்ணி மூழ்கின இடத்த கடந்து போக முடிஞ்சு ஓகே ஸோ இஸ் தரக் தோனோன் மித்ரோன் கி ஜான் பச் கயி ஸோ இந்த ஐடியா வந்ததுனால இரண்டு நண்பர்களோட அதாவது தோனோன் மித்ரோன்கி ஜான் ஜான்னா உயிர் அவங்களோட உயிர் என்ன பண்ணுச்சு பிழைக்கப்பெற்றார்கள் உயிர் தப்பினார்கள் அப்படின்னு வரும் ஸோ ரெண்டு பேரும் இப்படி ஹெல்ப் பண்ணனால தான் என்னாச்சு அவங்க ரெண்டு பேருமே உயிர் பிழைச்சாங்க இல்லாட்டினா அவங்க ரெண்டு பேரும் அந்த கிராமத்தில் உள்ள தண்ணியில் மூழ்கி இவங்களும் என்ன ஆயிருப்பாங்க இறந்துருப்பாங்க ஓகே ஸோ இதுதான் தோ மித்திர ரெண்டு
ஃப்ரெண்டை பற்றி ஒரு ஸ்டோரி. ஆனால் ரெண்டு ஃப்ரெண்டு எப்படி, ஒரு ஃப்ரெண்டு பிளைண்டு ஒரு ஃப்ரெண்டு நடக்க முடியாது. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேர் எப்படி அந்த சுச்சுவேஷன்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தோமித்திரை அப்படிங்கிற இந்த கஹானி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராமத்தில் சுந்தர் நகருங்கிற கிராமத்தில் வசிக்கிறாங்க. ராமாவும் கோபாவும் ஒருத்தவர் பிளைண்டு ஒருத்தவர் நடக்க முடியாதவர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அவங்க அந்த கிராமத்தில் இருக்காங்க. ஒரு நாள் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சு அவங்க கிராமமே ஃபுல்லாக தண்ணியால் மூழ்கி வீடும் மூழ்கிடுச்சு. ஸோ நிறையா பேர் வந்து அவங்கவுங்க திங்ஸை வந்து மட்டும் எடுத்துகிட்டு போனாங்களே தவிர யார் இவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா யாருக்குமே இருக்காது. எல்லாம் அவங்கவுங்கள காப்பாற்றிக்கணும் தானே நினைப்பாங்க. ஸோ அதனால் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியல. நயம்னா உனக்கு கண்ணு தெரியாது, என்னால் நடக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் எப்படி இந்த இடத்த விட்டு போக போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பக்கத்தில் ஒரு நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மழை அது நிற்கிற மாதிரி தெரில, இன்னும் அதிகமாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடெல்லாம் மூழ்கிச்சு. நிறைய பேர் அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளில போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறத கேட்டோன்னே ராமுக்கு ஒரு உபாய், ஒரு வழி, ஒரு ஐடியா தோணுது. ஓகே, ஸோ அவர் சொல்கிறாரு, என்னால் பார்க்க முடியாது ஆனால் நல்லா நடக்க முடியும், ஆனால் உன்னால் நடக்க முடியாது ஆனால் நல்லா பார்த்து வழி சொல்ல முடியும், அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கோபா வந்து ராமட்ட கேட்குறான். ராமன் என்ன சொல்கிறான், நீ வந்து என்னால் சுத்தமாக நடக்க முடியாது, நான் எப்படி உனக்கு வழி சொல்லுவேன்னு கோபா கேட்குறான். அதுக்கு ராமு சொல்கிறான், நீ என்னோட கந்தா ஷோல்டரில் ஏறி உட்காந்துட்டு எனக்கு வழி சொல்லு, நான் அந்த வழியை பார்த்தே நான் நல்லா நடந்து போகிறேன் அப்படிங்கிறப்ப அந்த தண்ணி இருக்க இடத்த அவங்க ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே மூழ்கி வெளில வந்தும் அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐடியா வந்தனால தான் அவங்க ரெண்டு பேருமே உயிர் பிழைச்சாங்க. இல்லட்டினா என்ன ஆயிருக்கும், இறந்துருப்பாங்க ரெண்டு பேருமே. ஸோ இது ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை. என் நண்பன் வந்து என்னை உட்கார வச்சு அவன் கரெக்டாக வழி சொல்லுவான், அந்த வழியில் நான் போனால் நான் உயிர் பிழைப்பலான்னு இவ ராமுக்கு தோணும். கோபாவுக்கு என்ன தோணுது, கோபா வந்து தன் மேலே உட்காந்துட்டு கரெக்டாக வழி சொன்னால் தான் என்ன பண்ணுவான், ராமுவால் போக முடியும். ஏன்னா ராமுக்கு கண்ணு தெரியாது. ஸோ தன் நண்பே கரெக்டாக தான் வழி சொல்லுவான் ராமு நினைக்கிறான். கோபா வந்து ராமு தன்னை சுமந்து செல்றதுனால நல்லதே அவனும் பார்த்து நல்ல வழியாக சொல்கிறான். ஸோ ரெண்டு பேரும் அந்த கிராமத்தை விட்டு வெளில வராங்க, உயிர் பிழைக்கிறாங்க. இதுதான் வந்து நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆபத்தில் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக போய் ஹெல்ப் பண்ணணும். நம்ம பக்கத்துலேயே இருந்தால் இன்னும் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். எப்போதுமே ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த கஹானியில் தோமித்திர அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரெண்டை பற்றி தான் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் சி சப்தத், இந்த வேர்ட் மீனிங். ஓகே, ஸோ மித்திலன்னா என்ன ஃப்ரெண்டு, அந்தா அப்படின்னா பிளைண்டு, லங்கடா அப்படின்னா லேம், வர்ஷா அப்படின்னா ரெயின், டூப்னானா டு சிங்க், அடுத்து சாமான் அப்படின்னா திங்ஸு மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸ்தான்னா பிளேஸு, உபாய் அப்படின்னா வே, ராஸ்தா அப்படின்னா பாத், கந்தானா ஷோல்டர். ஓகே, ஸோ மித்திரா ஃப்ரெண்ட், அந்தா பிளைண்ட், லங்கடா லேம், வர்ஷா ரெயின், டூப்னா டு சிங்க், சாமான் திங்ஸ், ஸ்தான் பிளேஸ், உபாய் வே, ராஸ்தா பாத், கந்தா ஷோல்டர். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி புக் பேக் ஒன் மார்க்ஸ். ஓகே, ரச்சனாத்மக காரிய, ஃபஸ்ட் ஒன், தியே கையே சப்தோன்கோ தோ தோ பார் போலியே. ஸோ இங்கே உள்ள சத்து வேர்டை வந்து ரெண்டு ரெண்டு டைம்ஸ் வந்து போலி சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, மித்திர, அந்தா, லங்கடா, வர்ஷா, உபாய், ராஸ்தா, கந்தா, சூஜா. ஓகே, மித்திர, அந்தா, லங்கடா, வர்ஷா, உபாய், ராஸ்தா, கந்தா, சூஜா. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் சி செகண்ட் ஒன், சகி உத்தர் கி சாம்னே சகி கா நிஷான் லகாயே, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி. ஓகே, ராமு அவர் கோபா கஹாங் ரகத்தே ஹே. ஸோ ரெண்டு பேரும் எங்கே வாழ்ந்தாங்க, சுந்தர் நகர், சுந்தர் நகரில் வாழ்ந்தாங்க. ஓகே, தோனோன் மித்திலோன் மேன் லங்கடா கவுண்டா. ஸோ யார் வந்து நடக்க, ரெண்டு ஃப்ரெண்டில் யாரால், லங்கடானா என்னது நடக்க முடியாதது. ஓகே, யாரால நடக்க முடியாமல் இருந்தாங்க, ராமுவா கோபாவா, ராமு வந்து பிளைண்டு ஸோ கோபா தான் வந்து நடக்க முடியாமல் இருந்தார். ஓகே, காவ்மேன் பானி கியோன் ஃபர்னே லகா. ஸோ காவில் அந்த தண்ணி வந்தது, எதனால் தண்ணி வந்தது, எந்த காரணத்தினால, வர்ஷா ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சனால தான் கிராமம் ஃபுல்லாக என்னாச்சு, தண்ணியாச்சு. ஓகே,
நெக்ஸ்ட் லெட்டர் சி தியே கையே பிரசோன்கே உத்தர் லிகியே க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஓகே ஒன் பட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அதாவது வந்து லோக் அப்பனே அப்பனே கர் சோட்கர் கியோன் ஜா ரஹே தே ஸோ அந்த லோகில் உள்ளவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா லோக அப்பனா சாமான் ஊட்டு ஊட்டாக்கர் கர் ஜோட்கர் ஜா ரஹே தே ஸோ அங்கே வீட்டில் உள்ள லோகில் அந்த லோகத்தில் பகுதியிலெல்லாம் தண்ணி நிரம்பிட்டனால வீட்டில் உள்ள திங்ஸ் சாமானை வந்து ஊட்டு ஊட்டாக்கர் கர் சோட்கர் எடுத்துட்டு ஜா ரஹே தே எல்லாம் வெளியில் போனாங்க ஓகே ஸோ கவர்மெண்ட் பானி கியோன் ஃபர் கயாத்தா ஸோ அங்கே வந்து ஏன் அந்த கிராமத்தில் தண்ணி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏக் பார் ஒரு முறை தேஜ் வர்ஷா ரொம்ப அதிகமாக பலமான மழை பெய்ததன் காரணத்தினால கே காரன் கவர்மெண்ட் பானி ஃபர் கயாத்தா ஸோ அந்த மழை அதிகமாக பெஞ்ச காரணத்தினால அந்த கிராமம் ஃபுல்லாக என்னாச்சு தண்ணி ஆயிடுச்சு தோனோன் மித்ரோன்கா கியா கியா நாம் கே ரெண்டு ஃப்ரெண்டோட பேர் கேட்குறாங்க ஓகே நாம்னா என்னது நேம் அப்போ தோனோன் மித்ரன் கே ராமு ஆவுல் கோபாத்தே ஸோ ஒரு ஃப்ரெண்டோட பேர் ராமு இன்னொரு ஃப்ரெண்டோட பேர் கோபா ஓகே நெக்ஸ்ட் ராமுனே கியா உப்பாய் சோச்சா ஸோ ராமுக்கு என்ன ஐடியா வந்துச்சு மைன் தேக நகி சகத்தா என்னால் பார்க்க முடியாது ஃபர் சல்தி சல்தோ சகத்தை ஆனால் நடக்க முடியும் தும் சல் நகி சகத்தே பார் உன்னால் நடக்க முடியாது தேகுத்தோ சகத்தேகோ ஆனால் உன்னால் பார்க்க முடியும் ஸோ இந்த ஐடியா தான் கொடுத்தாங்க இந்த ஐடியா வச்சு என்ன பண்ணலாம் என்னோட ஷோல்டரில் உட்காந்துக்கோ நீ வழி சொல்லு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு ராமு உப்பாய் ஐடியா கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இஸ் ககானிசே ஆப்கோ கியா சிசா மில்தேக இந்த கதை மூலம் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தோ மித்ரன்கோ மதத் ஹை மதத்னா ஹெல்ப் ஸோ ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியில் நம்ம கற்றுக்கிட்டது ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி ஃபோர்த் ஒன் தோ தோ சமான் அர்த் வாலே சப்த் சுன்கர் லிகியே ஸோ இந்த இங்கே உள்ள சப்துக்கு வந்து ரெண்டு ரெண்டு மீனிங் இருக்குது இந்த பாக்ஸில் ஸோ அதை எடுத்து செலக்ட் பண்ணி எழுதணும் ஓகே ஸோ அங்கன என்னது ஐ நேத்திரனாலும் ஐ தான் நயன்னாலும் ஐ தான் ஓகே மித்திரனாலும் ஃப்ரெண்டு தோஸ்துனாலும் ஃப்ரெண்டு சஹானாலும் ஃப்ரெண்டு தான் பானினாலும் வாட்டர் நீர்னாலும் வாட்டர் ஜல்னாலும் வாட்டர் வர்ஷானாலும் ரெயின் வர்ஷாத்தினாலும் ரெயின் பாரிஸ்னாலும் ரெயின் தின்னாலும் டே திவஸ்னாலும் டே இது என்னது வாசல்னாலும் டே தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ராஸ்தானா பாத்வே மார்க்னாலும் பார்த்து தான் பத்து நாளும் பார்த்து தான் ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த வேர்டுக்கு ஒரே மீனிங்காக இருக்கும் ஸோ எல்லாமே ஒரே மீனிங் உள்ள சமான் அதுக்கு சமமான அர்த்தமாக இருக்கும் ஓகே ஸோ அதுதான் இது நெக்ஸ்ட் லெட்டர் சி ஃபிஃப்த் ஒன் சகி ஜஹக் பர் நுஸ்வார் யா நுனாசிக் லஹாக்கர் சப்து புன் லிகியே ஸோ இது வந்து சந்திரபிந்து சொல்லுவாங்க இந்த சந்திரபிந்து எதுக்கு வரும் இந்த இன் எதுக்கு வரும் அதை கரெக்டாக நம்ம எழுதணும் ஸோ காவுக்கு சந்திரபிந்து தான் வரும் லங்கடா சந்திரபிந்து தான் வரும் ஆங்கு சந்திரபிந்து தான் வரும் டாங்க்னும் சந்திரபிந்து தான் வரும் இங்கே வந்து அந்தா அந்தாக்கு இன்னு அந்தா கந்தா சுந்தர் சந்தன் ஸோ இன்னி இன்னெல்லாம் இங்கே வரும் இங்கே சந்திரபிந்து அந்த இதெல்லாம் வரும் ஓகே இங்கு அந்த மாதிரி வரும் ஓகே ஸோ இதுதான் இருந்தது நான் எழுதியிருக்கேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சகி மிலான் கர்கே வாக்கிய புன் லிகியே ஸோ இங்கே உள்ள மேட்சி ஃபாலோயிங் மாதிரி எது எதுக்கு மேட்சோ அதை எடுத்து நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்தா அப்படின்னா என்னது தேக்நகி சகத்தா அந்தனா பிளைண்டு ஓகே அந்தா அந்தானா பிளைண்டு ஸோ தேக்நகி சகத்தாகை ஸோ அந்தானா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் ஸோ அதுதான் இங்கே அந்தா தேக்நகி சகத்தாகை அடுத்து வந்து லங்கடா லங்கடானா நடக்க முடியும் சல் நகி சகத்தாகை ஸோ லங்கடா சல் நகி சகத்தா தா அப்படின்னு எடுத்து எழுதணும் அடுத்து கவர்மெண்ட் காவில் என்னாச்சு பானிஃபர் கயா ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு ஸோ காவ் பானிஃபர் கயா எடுத்து எழுதிடணும் அடுத்து லோகு வந்து லோகு அந்த லோகத்தில் உள்ள பீப்புளெலாம் என்னாச்சு கர் சோட்கர் ஜானே லகா ஸோ அங்கே உள்ளதெல்லாம் எடுத்துட்டு தன்னோட உயிரை பிழைக்கிறதுக்கு உயிர் பிழைக்கிறதுக்காண்டி அந்த கிராமத்தை விட்டு என்ன பண்ணாங்க வெளில போனாங்க ஸோ லோக் கர் சோட்கர் ஜானே லகா ஸோ நெக்ஸ்ட் லெட்டர்ஸி ரச்சனாத்மக் காரிய சித்திரைக்கு சகாயத்தா சே சப்து பனாயா ஸோ இந்த சித்திரத்தை வச்சு இங்கே ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம ஒரு சப்து உருவாக்கணும் ஓகே ஸோ சீத டயக்ராம் இது என்னது ஆங்கு ஆங்குக்கு இன்னொரு நேம் அனதர் சமான அர்த்து பார்த்தோட நேத்திர ஸோ இங்கே த்ரா கொடுத்துருக்காங்க நேத்திர நேத்திரனாலும் ஹை தான் ஓகே ஸோ இது லெட்டர் லெட்டருக்கு வந்து பத்திர பா மட்டும் போடணும் த்ரா இங்கே இருக்குது இது என்ன லெட்டர் த்ரா
பத்திரை. ஸோ இது வந்து பிளைண்டு, இங்கே வந்து தா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அந்தானா பிளைண்டு, ஓகே அந்தா பிளைண்டு, ஷோல்டருக்கு என்ன கந்தா. ஸோ கா போட்டு இன் போட்டு தாவை அப்படியே எடுத்து எழுதியணும். ஓகே ஸோ அந்தா கந்தா, இது நேத்தில் பத்திரை. ஓகே ஸோ இதாக ரச்சனாத்மக காரிய. ஓகே ஸோ நான் வந்து புக் பேக் ஒன் மார்க் கான்சன்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தோமித்திர லெசனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து தோமித்திர லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.